அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். அது உடையவர் எனப்படுவது ஊக்கம் அக்திலர், உடையது உடையாரோ மற்ற. அழகாக வள்ளுவர் சொல்லியிருப்பாரு, இந்த உலகத்தில் வந்து ஊக்கம் உடையவர் யாருண்டா, நற்செயல்கள் செய்கிறவங்க தான் உண்மையிலே ஊக்கம் உடையவர். மற்றவங்க யார் எல்லா வகையான திறமைகளையுமே எல்லா வகையான ஆற்றல் வச்சுருந்து அவங்களா ஊக்கம் உடையவர்கள் அல்லன்னு சொல்லி வள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு இன்றைக்கி இந்த ஊக்கத்தை கொடுக்கறதுக்கு நற்செயல் செய்கிறதுக்கு மிக பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாரு நீங்கள் தான். இன்றைக்கி வந்து இன்றைக்கெலாம் சிஹெச்எஸ்எல் இதுக்கெலாம் ஒரு கமெண்ட் போட்டிருந்தா, இந்த கிளாஸ் உங்களுக்கு வேணுமா வேணாமா இருக்கிறது. ஒரு 2000 மேற்பட்ட நபர்கள் வந்து எங்களுக்கு வேணும் சார், தயவுசு நடத்துங்க சார், எங்கெங்கே வேறு சென்டர்லாம் எவ்வளோ அமௌண்ட் சொல்கிறாங்க சார், உங்கள் சென்டர் நம்பிக்கை இருக்குது சார், நீங்கள் ஃப்ரீயாக நடத்தி நம்பிக்கை இருக்குது சார், தயவுசு நடத்துங்க சார் நேராக சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு செவிசேக்கும் வகையில் தான் நம்மளுக்கு நம்மளது கணியன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இலவசமாக உங்களுக்கு எவ்வித அமௌண்ட்டும் கிடையாது, இலவசமாக ஃப்ரீ டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து முதல் சிலபஸ் முடிச்சிருவோம், சிலபஸ் முடிச்சுட்டு ப்ளஸ் ஃப்ரீ டெஸ்ட். என்ன கிட்டத்தட்ட 2 இருக்குது, 2 இருக்குப்பா. அதாவது தமிழ் நம்ம ஏழைப்புற மாணவர் தமிழக மாணவருக்கு எல்லாருமே இந்த என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னாவே நம்மளுக்கு ஒரு பயமாக தான் இருக்குது. அது ஒரே மறுபடியும் சொல்லவா, ஏபிசிடி தெரிஞ்சால் நீங்கள் உறுதியாக பாஸ் பண்ணிடலாம். அப்போ நிறைய பேர் விழிப்புணர்வு இல்லாமல் தான் இந்த கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணுறது இல்லை, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, தயவுசு அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா எல்லாருமே ஈஸியான எக்ஸாம் தான், அந்த அளவுக்கு பெருசாக இது இங்கே கொஸ்டின்லாம் கேட்குறது இல்லை. சில கொஸ்டின் ஒரு கொஸ்டின்லாம் பார்த்தேன், அதாவது தாட்சமாக கட்டி ஒரு யார் உங்களுக்கு கிடையாது சரியான விழிப்புணர்வு இல்லைன்னா சொல்ல முடியாது. அது ஒரு தகர்க்க விதமாக தான் கிராமப்புற ஏழை மாணவர் பயன்பெறுவாங்க தான் முழுக்க முழுக்க எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மறுபடியும் சொல்கிறதான் கணியினோட ஒரு குறிக்கோள் தெரியுமா, ஏழைப்புற மாணவர் கிராமப்புற மாணவர் பயன்பெறுவாங்க உருவாக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி கூட சார் அடிக்கடி சொல்லுவார், பணம் சம்பாதிக்கிறது நமக்கு மேட்டரே கிடையாது, நீங்கள் 1 இருக்கா, அதாவது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை போட்டோம் பில்டிங்கில் போட்டோம்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 4 விற்றுட்டு வரலாம், அது ஒரு வாழ்க்கையே, அது ஒரு வாழ்க்கையே கிடையாது. இப்போ இன்றைக்கி எல்லா ஒரு மத்தியிலையும் போது கணியின் ஒரு புத்தக விற்பனை நம்பர் 1 இடத்துல இருக்குது. அது மிகப்பெரிய அங்கீகாரம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அது எந்த வகையான மாற்றுக்கிறதும் கிடையாது. இது போன்ற எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தா இன்றைக்கி போகுது, இன்றைக்கி கல்வி சேனலாக சரியாக வளர்ச்சி பட்டியல் இன்றைக்கெலாம் சடனாக வளர்ச்சி பட்டி நம்மளால் நம்பர் 1 இடத்துல இருக்குது. அது எந்த வகையான மாற்றுக்கிறதும் கிடையாது. அதை மறுபடியும் உங்களுடைய உங்களோட ஆதரவு தான், அந்த ஆதரவு சொல்லிகிட்டே இருக்கலாம். அதாவது இப்போ முதல் கிளாஸு வருடைய கிளாஸ் ஆரம்பிக்க போகிறாங்க, தயவு சொல்கிறேன் கிளாஸ் வந்து நான் எடுக்க மாட்டேன்ப்பா. அதனால் முழுக்க முழுக்க அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி போனவங்க சார் இருக்காங்க, அவங்க தான் முழுக்க முழுக்க எடுப்பாங்க. அது விரைவில் உங்களுக்கு என்ன வேணும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், ஏன்னா மேக்ஸிமம் ஒரு இங்கிலீஷ் ஒரு நாலேஜ் ஜஸ்ட் ஒரு நாலேஜ் தான், அது நான் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க மட்டும் பெரிய அறிவாளி கிடையாது. தெரியாது இதெல்லாம் பண்ண முடிச்சு உங்களுக்கு பக்காவாக இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் நீட் கிளாஸ் நடத்தும் போது எத்தனையோ மாணவர்கள் நீட்டில் வந்து லட்சக்கணக்கில் வாங்கிட்டு இருக்காங்க, நம்மள அப்படி கிடையாது. விரைவில் உங்களுக்கு நீட் கிளாஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக நடத்த போகிறோம், அது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடத்த போகிறோம், ப்ளஸ் வந்து சிஹெச்எஸ்எல் உங்களுக்கு கிளாஸ் சிறப்பாக இருக்கு, ஆர்பிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வகையான ஒரு இலவச தான். மறுபடியும் சொல்கிறது தான், கனி நோக்கம் பணம் சம்பாதிப்பது கிடையாது, அது முழுக்க முழுக்க நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியுமானது. எங்களுக்கு உங்கள்கிட்ட ஒரே ஒன்று கேட்டுக்கிற ஒன்று தான், எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு தெரிவிக்கணும். இப்போ எப்படி நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிற உங்களுடைய கமான் சொத்தியை மறுபடியும் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஊக்கசக்தியாக இருக்குது சார். நீங்களாம் கடவுள்னு சொல்லும்போது அது கடவுளுக்கு அதாவது சில விஷயம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அதை இப்போலாம் சொல்லும் போது அவர் மனசு அடி மனசுலேருந்து இன்னும் உங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் ஏதாவது பாடுபடணும்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா கமாண்ட்ஸுமே நம்ம மதிப்புக்குரிய பயிற்றுனர் நிபுணர்வர்களை பார்த்துட்டு தான் இருப்பாங்க, இதெல்லாம் கேட்குறாங்க. இந்த இது உடனே நாங்கள் பிளான் பண்ணால் ஜஸ்ட் ஒரு போட்டுவிட்டு தான் உடனே இது கிளாஸ் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு உந்துதல் கொடுத்த ஒரு யாருன்னா நம்மளுக்கு சார் அவர்கள் தான். அங்கே நீங்கள் போகிற அனைத்து கமாண்ட்ஸும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் நல்லதோ கெட்டதாக இருந்தாலும் உங்களுடைய எங்களுடைய குறைகள் நிறைய நீங்கள் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். வருகிற என்ன 2-3 தான், 3 உங்களுக்கு விரைவில் வந்து நோட்டிஃபிகேஷன் வச்சு அந்த இன்னும் 1 தான் இருக்குது, தயவுசு அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணாமல் இருந்தாதீங்க, நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவராக இருப்பேன், ஏஜ் முடிஞ்சவங்களாக இருக்குது, அவங்கள என்ன உங்களுக்கு சொந்தக்காரங்களும் பந்தக்காரங்க யாராக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இருக்கிற எல்லா இது வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு கிடையாது, அப்படி உருவாக்கியிருந்தா அங்கே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வச்சு தனியாக ஒரு கூகுள் ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கி நாங்கள் நடத்திடுவோம். அது நம்மளுடைய குறிக்கோளே கிடையாதுப்பா. ஏன்னா இன்றைக்கி
போதும் ஒரு லிமிட்டுக்கு மேலே தான் ஏன்னா ஒரு நம்ம புத்தகத்தில் நம்பர் ஒன் எடுத்துருக்கா அது அதற்குடைய வருமானமே நம்மளுக்கு ஏராளங்கிறது என்னென்னா நம்ம தமிழ் இலக்கிய ஒரு பலர் உங்கள்கிட்ட சொல்லிருக்கேன் நீங்களும் எங்கள் சொத்துக்கள் மாதிரி தான் அவங்ககிட்ட நம்மளால் நம்ம மிஷினை அடிச்சு கொடுக்க தான் முடியல ஏன்னா ஒரு ஒரு நம்மளுக்கு புக்கிலே ஒரு ஒரு ஸ்டைலில் இருக்குது அது சில வகையான இதெல்லாம் செட் ஆகுது அதில் மட்டும் நம்ம மிஷினை மட்டும் அடிப்பாங்க சிவகாசி அடிப்பாங்க நம்ம பதிப்பத்து அடிப்பாங்க அது போன்ற போது எங்களால் அடிச்சு தான் கொடுக்க முடியல இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாம்லாம் பாங்கிய நல்ல வரவேற்பு மத்திய மக்கள் மத்தியில் மாணவர் மத்தியில் அதெல்லாம் திடீர்னு உங்களால் ரிலீஸ் பண்ண தான் முடியல அந்த அளவுக்கு எங்களுக்கு பேரும் செல்வாக்கு கொடுத்துருக்கீங்க அதுவே எங்களுக்கு போதுமானது அதனால இது போன்ற கிளாஸ் நாங்கள் ஃப்ரீயாக தான் நடத்துவோம் இப்போ மட்டும் கிடையாது எப்பயுமே அப்படி நடத்த ஒரு ஒரு வாக்காக நீங்கள் நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல விரும்பிக்கிறேன் அதே விரைவில் உங்களுக்கு 7 ஏக்கரில் பிரம்மாண்டம் என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு ஒரு தங்கு ஒரு இடத்தோட வசதியும் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து கனியன் ஐஎஸ் அகாடமி சார்பாக 7 ஏக்கர் அமைஞ்சிட்டு இருக்கும் அதே மதுரைக்குள்ள அமைஞ்சிட்டு இருக்கு அது விரைவில் நீங்கள் தான் மறுபடியும் சொல்றதா நீங்கள் எங்களுடைய சொத்துக்கள் மாதிரி நீங்கள் எங்கள் திறப்பவளால ஒரு மெம்பராக இருப்பீங்க அது எல்லாமே நீங்கள் போகிற எல்லா மெசேஜுமே நம்ம ஆன்லைன் வெப்சைட்டில் சேவ் ஆகிட்டு தான் இருக்கு அன்னைக்கு எல்லாரும் இல்லை எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இன்விட்டே லெட்டர்ஸ் கண்டிப்பாக அனுப்பிச்சு அதனால் தயவுசெய்து உங்களோட ஒரிஜினல் பேர்லேருந்து நீங்கள் சேட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் முழுக்க முழுக்க உங்களுக்கான உருவாக்கப்பட்ட சேனல் தான் போயுது அது நீங்கள் பெரிய இப்போ எவ்வளோ எந்த அளவுக்கு எங்களை ஆதரவும் ஊக்கமும் கொடுக்குறீங்க அளவு சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கும் அதாவது இந்த கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அதேமாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகலனாலும் பரவாயில்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா ஷேர் பண்ணுங்கள் எத்தனை நபர்கள் வந்து நம்ம சேனலில் வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்டி டெஸ்ட் அடிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக நடத்த போகிறோம் ப்ளஸ் நடத்துறது கேள்வி கேட்க போகிறோம் உங்களுக்கு ஒரு கிளாஸ் அட்டமனாவே தெரியும் எந்த அளவுக்கு ஒருத்தானது நம்ம போலீஸ் கிளாஸ் அதே மாதிரி வாயுமே எவ்வளோ நடத்திருந்தோம் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க 13 டெஸ்ட் சிறப்பாக நடத்துறீங்களான்னு நம்ம கமாண்டில் கேட்டிருந்தாங்க அப்போ அவங்க மேலே கேட்டிருந்தாங்க அந்த 13 கிளாஸ் சிறப்பாக வச்சு நடத்தி முடிச்சுட்டோம் ப்ளஸ் நம்ம கேட்ட கொஸ்டின் நம்ம கொஸ்டின் அப்படியே ஒரு 27 கொஸ்டின் ஏன்னா மொத்த கொஸ்டினே 13 to 70 போட்டு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 800 to 900 கொஸ்டின் வரும் அந்த 900 கொஸ்டின் ஒரு 27 கொஸ்டின் அப்படி கேட்குற எவ்வளோ ஒரு மகிமை எவ்வளோ ஒரு கடவுள் பாக்கியம் அந்த அளவுக்கு நாங்கள் உங்கள் ஒரு மதிப்பு மறு என்ன பண்ணுறதுன்னா மாணவர் பயன்பெறும் வகையில் ஒரு கொஸ்டின் உருவாக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொஸ்டினுமே தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி ஒரு கொஸ்டின் எடுப்பான் அந்த கொஸ்டின் வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை நம்ம எக்கனாமிக்ஸை வேறு லெவலில் 6 கொஸ்டின் மொத்தமே 100 கொஸ்டின் கொடுத்துருந்தா அதில் 6 கொஸ்டின் அப்படியே கேட்டு வச்சுருந்தாங்க இதேமாதிரி தான் நம்ம போகிற பாதை ரைட்டு நம்ம என் மனிதருக்கு மனுவனு சொல்கிறதான் நம்ம மனிதருக்கு யாரும் பயப்படுறது கிடையாது நம்மளுக்கு கடவுளுக்கு நம்மளோட தன்னம்பிக்கை விடாமுயற்சிக்கு தான் நம்ம பயப்படுற ஆள் அதனால் நம்ம கொடுக்குறது அவர் நம்பிக்கையோட படிங்க விரைவு உங்களுக்கு துணிவு டெஸ்ட் இருக்குது ப்ளஸ் வந்து டிஎன்பிசிக்கு வந்து 23 டெஸ்ட் இருக்குது எல்லாமே உங்களுக்காக தான் நீங்கள் இப்போ இந்த அளவுக்கு எங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறேன் அந்த அளவுக்கு எங்கள் கடைசி வரைக்கும் எங்கள் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே நீங்கள் உறுதியாக பாஸ் பண்ணல அது எந்த வகை மாற்றுக்கிறது கிடையாது வரை 2023 உங்களுக்கான ஆண்டாக இருக்கு அது உங்களுடைய வெற்றிக்கு என்றைக்குமே கணியின் ஐஏஎஸ் உறுதுணையாக இருக்கு வேறு எந்த ஒரு டவுட்டுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம கம்பாஸ் போட்டு விடுங்க உங்களுக்கு கிளியரிஃபை பண்ணால் உங்களுக்கு டவுட்டு சரி பண்ண 24 நாங்கள் தயாராகவே இருக்கும் சரிப்பா அதாவது இன்று நீங்கள் தலைகுனிந்து படித்தால் நாளை சமுதாய தலைநிமிருந்து வாழலாம் அந்த ஒரு உயிரை நோக்கத்தோடு படிங்க படித்தா மட்டுமே அரசு வேலை வாங்கிடலாம் உறுதியாக வாங்கிடலாம் மீண்டும் நாளைக்கு நல்ல ஒரு கிளாஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம்